தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஊரில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 ஒரு போஸ்ட் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு போஸ்ட் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வச்சு எடிட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்தை வச்சு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு போஸ்ட் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னா, அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இமேஜை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே வீடியோ அப்போ தான் உங்களால் இந்த மாதிரிலாம் எடிட் பண்ண முடியும். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோ கூட போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலர் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்கு போனீங்கன்னா க்ராப் அப்படின்ட்டு இருக்கும். அந்த க்ராப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 3:2 ரேஷியோ நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். மறுபடியும் கிளிக் கொடுத்தீங்கன்னா இது வந்து ரொட்டேட் ஆகிடு இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம டிக் ஆப்ஷன் கொடுத்தா நம்ம இந்த சைஸில் தான் எடிட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆட் ஃபோட்டோ போயிட்டு பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துருக்கோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பா இந்த இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதாவது தலை அஜித்தோட இந்த இமேஜ் எடுத்துகிட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு அந்த ராடு மாதிரி கையில் வச்சுட்டுருக்காங்க பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே நீங்கள் எரேஸ் பண்ணிக்கணும். அதாவது இந்த சைடில் பிளாக் கலராக தெரியுது பார்த்திங்களா, அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ ஹார்ட்னஸ் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு எரேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு க்ளீனாக கரெக்டாக கட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொடியோட இமேஜ் எடுத்துகிட்டு க்ராப் அப்படின்ட்டு இருக்கும், அந்த க்ராப்பு போயிட்டு பார்த்தீங்கன்னா கீழே சில வார்த்தைகளெல்லாம் இருக்கும், அதை வச்சுட்டு நம்ம க்ராப் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ அந்த கொடியை பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக அந்த இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதாவது அதை செட் பண்ணுற மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூட் ஒன் கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சின்னசாக வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா தலை அஜித்தோட இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக வச்சுருக்கேன், ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்னசாக செட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக செட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தலை அஜித் இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணி ரிலேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு, ஸோ ஹார்ட்னஸ் கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஷேடோ அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாகுக்கு, அந்த ஷேடோவை எனேபிள் பண்ணிவிட்டு பொசிஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பின்னாடி வர்ற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஒப்பாசிட்டி இங்கே எவ்வளோ வைக்கணும் அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து செட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு வந்து நான் போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு, ஸோ இந்த மாதிரி நல்லா பெருசாக வச்சுட்டு, ஸோ மேலே இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பிளெண்ட்ன்றதுல போய் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைம் மூட் ஆன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக பின்னாடி வந்துடும். ஸோ இப்போ எரேஸ் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா எரேஸ் அப்படின்றதுல போயிட்டு, ஸோ ஒரே ஒரு கீழே ஒரு லைன் மாதிரி தெரியும், அதில் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ணியிருப்போம், அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃப்எக்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், அந்த எஃப்எக்ஸுக்கு வந்து போனீங்கன்னா ப்ளர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், அந்த ப்ளருக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ப்ளர் இருக்கும், அதை வச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சூப்பராகவே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக கிடச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு வந்து நம்ம போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஒரு இமேஜ், அதாவது சுதந்திரம் ஸோ வாங்கி கொடுத்தது இவங்க வந்து போராடினவங்க இமேஜ். ஸோ இந்த இமேஜ் எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷேப் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஷேப்பு போயிட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வந்து இருக்கும், அந்த ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லார் மூஞ்சும் தெரிகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து க்ராப் வந்து பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து கரெக்டாக க்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ராப் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஒயிட் கலர் ஆரோ இருக்கும், அதை ஒயிட் கலர் ஆரோ கொடுத்துட்டு சைஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 0 செட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த இடத்துல நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன் நண்பா, இந்த மாதிரி மேலே. ஸோ இந்த மாதிரி லைட்டாக க்ராஷாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் அப்படியே ஒரு டைம் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இது மேலே கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு ஓவர்லே செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர்லே செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த பக்கம் செட் பண்ணுறதாலும் உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த பக்கம் வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ
கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்ன்றதுல போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹியூ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கலர் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன் நண்பா, இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலராக செட் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அப்படின்ட்டு இருக்கும், அதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான இமேஜ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு வந்து நான் போகிறேன். ஸோ இந்த மாதிரி கலர் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்கும், அப்படிலாம் மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன். நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர் இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் இந்த லைட் இமேஜ் எடுத்துகிட்டு சைடில் வச்சுட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா இந்த லைட் இமேஜ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த மாதிரி சின்னசாக பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ளெண்ட்ன்றதுல போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை கொடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு ஏதாவது இமேஜ் எடுத்தாலும் கூட நம்மளுக்கு 10 இமேஜ் வச்சுட்டோம் அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா கட் பண்ண தெரிலன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட் பண்ணி வச்சேன், அதனால் போய் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு, ஸோ உங்கள் இமேஜ் இந்த மாதிரி ஆயில் பெயிண்டிங் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்கும், அப்படின்லாம் மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ எப்படி ஆயில் பெயிண்டிங் பண்ணுறது அந்த வீடியோவை பார்த்து உங்கள் இமேஜும் நீங்கள் பயங்கரமாக ஆயில் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன் நண்பா. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு வந்து நான் போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலராக ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இமேஜ் அப்படியே வச்சுட்டு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ப்ளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஓவர்லேவை கிளிக் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓவர்லேவை கொடுத்துட்டு ஸோ இதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் சின்னசாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்துக்கிறேன் லாஸ்ட் வரையும். ஸோ அதாவது இமேஜ் எண்டிங் வரையும் இந்த மாதிரி நான் இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சைடில் ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு கீழே வர்ற மாதிரி மூட் ஆன கிளிக் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் நான் போய்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இமேஜ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒரு பின்னாடி ஒரு இமேஜ் வச்சுருப்போம், ஸோ அந்த இமேஜுக்கு மேலே இந்த மாதிரி வர மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் இமேஜ் வந்து வைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு இமேஜ் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா எனக்கு மற்றவங்க இமேஜெலாம் வேணாம், நான் ஒருத்தனோட இமேஜ் மட்டும் தான் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் இமேஜ் மட்டும் வச்சுட்டு, ஸோ நீங்கள் ஏதாவது எழுதுறதா தான் எழுதிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ கிராப்பாக இருக்கும், ஸோ அதனால் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ரவுண்டில் இமேஜ் எப்போ செட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட இமேஜை வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிக்கோங்க சுற்றி, அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாக் ரவுண்டுக்குள்ளே வந்து வந்துடும். ஸோ இவ்வளோ தான் நம்ம எடிட்டு. இந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த கூட பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் வந்துடும். ஸோ பை நண்பா, ஹேவ் எ நைஸ் டே, டாடா, பை பை.